இப்ப நேத்து நம்ம சிஎஸ்கே அணி பஞ்சாப் அணி கிட்ட 7 விக்கெட் வித்தியாசத்துல தோத்து போயிருக்கிறது. நம்ம சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பை ஓரளவுக்கு கணிசமா கண்டிப்பா அது பாதிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி இருக்க நம்ம சிஎஸ்கே அணியின் ஹெட் கோச்சா இருக்கிற ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சிஎஸ்கே அணிக்கு உள்ளே பல வருடமா இருக்கிற முக்கியமான பிளேயர் அவரே. இப்ப MS தோனி, ருத்ராஜ் இவங்க இரண்டு பேரையுமே நேற்றைய ஆட்டத்தின் போது ஏமாத்திருக்காரு. ஸோ அந்த ஏமாத்து வேலை நேற்று சிஎஸ்கே அணி தோல்வி அடையிறதுக்கு ரொம்ப ரொம்பவே ஒரு முக்கியமான காரணமாக நிச்சயமா இருந்திருக்கு. கடுமையான குற்றச்சாட்டை இப்ப இன்னைக்கு ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் ஒரு பதிவுல அவர் இப்ப வெளியிட்டிருக்காரு. ஸோ இதில் நேற்று மேட்ச் துவங்கிறதுக்கு முன்னாடி டுஷன் தேஷ்பாண்டே அதே போல் பார்த்தீங்கன்னா, இவங்க இரண்டு பேருமே சரியான ஃபிட்னஸில் இல்லை, அதனால் அவங்களுக்கு மேட்சில் விளையாடுறதுக்கான வாய்ப்பு தராமல் அவங்க இரண்டு பேருக்குமே ஓய்வு அளிக்கப்பட்டிருந்தது. ஸோ இதே மாதிரி தான் தீபக் செஹர் அவரையும் பரிசோதனை பண்ணோம், அவர்கிட்டையும் கேட்டிருந்தோம். ஆனால் தீபக் செஹர், நான் முழுசாக நல்லா ஃபிட்டாக தான் இருக்கேன், என்னால் நல்லா விளையாட முடியும் அப்படின்னு தீபக் செஹர் எங்ககிட்ட சொல்லியிருந்தார். அதே போல் MS தோனி, ருத்ராஜ் இவங்க இரண்டு பேரும் கூட தீபக் செஹர் அவருடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்து உங்களால் விளையாட முடியும்னா சொல்லுங்கள், இந்த மேட்ச்சில் சேர்த்துக்கிறோம். ஒருவேளை இன்ஜூராக இருந்தால் சொல்லுங்கள், இந்த மேட்ச்சில் உங்களுக்கு ரெஸ்ட் தந்துட்டு வேறு பிளேயரை சேர்த்துக்கிறோம் அப்படின்னு ருத்ராஜ் அதே போல் தோனி அவர் கூட தீபக் செஹர் அவர்கிட்ட விசாரிச்சிருக்காங்க. ஆனால் எல்லார்கிட்டேயுமே உடம்பு நல்லா தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது அப்படின்னு தீபக் செஹர் சொல்லிட்டு நேற்று மேட்சின் முதல் இரண்டு பந்து மட்டுமே போட்டுட்டு என்னால் முடியல அப்படின்னு தீபக் செஹர் வெளியேறினது. இப்போ எனக்கு, அதாவது ஸ்டீஃபன் ஃப்ளெமிங், தோனி, ருத்ராஜ் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய கோபத்தை தீபக் செஹர் அவர் மேலே இப்போ ஏற்படுத்தியிருக்கு. ஸோ மேட்ச்ல விளையாடணும் அப்படின்னு தீபக் செஹர் அவர் செஞ்சிருக்க இந்த விஷயம், இப்போ இந்த மேட்ச்ல சிஎஸ்கே அணி தோல்வி அடைய வேண்டிய நிலைமை தான் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஃப்ளெமிங் சொல்லியிருக்காரு. அதாவது தீபக் செஹர் அவர் விளையாட முடியல அப்படின்னு சொல்லியிருந்தா கண்டிப்பாக சிஎஸ்கே அணியின் பிளேயிங் லெவனே கண்டிப்பாக மாறியிருக்கும். நிச்சயமாக கூடுதலாக இன்னொரு ஸ்பின் போலரை நாங்கள் அணிக்கு உள்ள கொண்டு வந்து அது சிஎஸ்கே அணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி இருக்கும். ஆனா இந்த வாய்ப்பு எதுவுமே இப்ப சிஎஸ்கே அணிக்கு கிடைக்காம இந்த மேட்ச்லயும் தோல்வி அடைகிறதுக்கு தீபக் செஹர் ஒட்டுமொத்த அணியையும் நேற்று அவர் முட்டாள் ஆக்கி நேற்று சிஎஸ்கே அணியில் அவர் விளையாண்டது சிஎஸ்கே அணியின் தோல்விக்கான முக்கியமான காரணம். ஸோ இந்த மாதிரி அப்பப்ப நிறைய வாட்டி தீபக் செஹர் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதனால இந்த வருடத்தோட தீபக் செஹரை சிஎஸ்கே அணியில இருந்து வெளியேற்றத்துக்கான முடிவையும் இந்த வருடத்தோட நாங்கள் எடுக்க இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் ரொம்ப கோபமாக தீபக் செஹர் மேலே இந்த பதிவை இன்னைக்கு அவர் வெளியிட்டிருக்காரு.